நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு சீடர் அல்லது பக்தர் அல்லது ஒரு அற்புதமான மனிதர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், அவருக்கு நேரிட்ட ஒரு அனுபவம். மகா பெரியவரை சுற்றி நிறைய சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையே பெரியவர் பொருட்டு, காஞ்சி மடத்தின் பொருட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தின் பொருட்டு, வேதங்களின் பொருட்டு அவர்கள் விட்டுவிட்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அவரோடு இருந்தவர்கள். ஒரு நான்கு முழ வேஷ்டி, ஒரு துண்டு, இதுதான் அவர்களுடைய ஆடை. மடத்திலே வழங்கப்படுகின்ற அன்றாட சைவ உணவுதான் அவர்களுடைய ஆகாரம். ஒரு ஓலைப்பாயிலே படுத்து பெரியவர் எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு சமதியாக எழுந்திருந்து அவருக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து நல்ல தொண்டர்களாய், நல்ல சீடர்களாய் பெரியவர் காட்டிய வழியிலே தாங்களும் நடந்து பெரியவருக்கு பக்க பலமாகவும் அவர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் அப்படிப்பட்டவர்களிலே ஒருவர் பாலு என்று பெயர். மடத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் பாலு மாமா என்று அவரை குறிப்பிடுவார்கள். அவர் மூலமாக தெரிய வந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான தகவல். மகான்கள் நினைத்தால் நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நீக்கிவிட முடியும். கடவுளால் கூட ஆகுமோ ஆகாதோ, ஆனால் குருநாதர்களால் அது ஆவது நிச்சயம். அதற்கு சான்றுகள் ஏராளம். சொல்லப்போனால் கடவுள் குருநாதர்கள் மூலமாக நம் குறைகளை நீக்குகிறான் என்று அதை மொழிபெயர்க்கலாம், தவறில்லை. ராமகிருஷ்ண பரமம்சருடைய வாழ்க்கையிலே இதற்கு ஒரு சாட்சி. ராமகிருஷ்ண பரமம்சருடைய அத்தியந்த சீடர், அவர் பெயர் மதுர்நாத். இந்த மதுர்நாத்திற்கு ஜெகதம்பா என்று மனைவி. இவருக்கு அங்க இருக்கக்கூடிய காளி கோவிலிலே பணியாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. காளி கோவிலிலே பணியாற்றுகின்ற பொறுப்பு கொண்டவர்கள் தான் ராமகிருஷ்ண பரமம்சருக்கும் சேவை செய்ய முடியும். இது வழி வழியாக வருகிற ஒரு விஷயம். அந்த கோவிலில் பணியாற்றுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. பரம்பரை பரம்பரையாக சிலர் எனக்கு வேண்டாம், என்னால் முடியலன்னு சொன்னா வேணும்னா மூணாவதா ஒருத்தர் வரலாம். ஆனால் அதை நம்பி பல குடும்பங்கள். அந்த வகையில் மதுர்நாத் காளி கோயில், கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கும் அவர் வந்து அர்ச்சகராக இருக்கிறார். இந்த நிலையில ஜெகதம்பாவிற்கு ஒரு முறை மிக கொடுமையான ரோகம் வருகிறது. கிட்டத்தட்ட அவள் இறந்து விடக்கூடிய நிலை. அவள் இறந்து விட்டால் அதற்கு பிறகு அவள் மூலமாக தான் இந்த உரிமைகள் எல்லாம், இந்த உரிமைகள் எல்லாமும் போய்விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறார் பரமம்சர். கேட்கிறார், என்ன ஏன் நீ இப்படி இருக்க என்று கேட்கும்பொழுது இதை சொல்றார் அவர். பரமம்சர் சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே, உன்னுடைய மனைவிக்கு எதுவும் ஆகாது, அவள் குணமாகி விடுவாள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆச்சரியம் போல இரண்டு மூன்று நாட்களிலே அந்த அம்மா எழுந்து நடமாட தொடங்கி விடுகிறார்கள். பல மாதங்கள் ரோகத்தில் அவதிப்பட்டவர் ஒண்ணுமே இல்லை. ஆனால் பதிலுக்கு ராமகிருஷ்ண பரமம்சர் படுத்து விட்டார். அவர் வந்து ரோக நிவர்த்தி அடைந்து எழுந்து அமர்வதற்கு 6 மாத காலம் தேவைப்பட்டது. அதாவது அந்த அம்மாவோட கர்மம் அவ்வளவையும் இவர் வாங்கி அதை இவர் வியாதியாக அனுபவித்து தீர்த்தார். இது வந்து ராமகிருஷ்ண பரமம்சருடைய வாழ்க்கையிலே காண கிடைக்கிற சம்பவம். இதே மாதிரி ஒரு சம்பவம் மகா பெரியவருடைய வாழ்க்கையில. ஒரு அன்பர், அவருக்கு குரு சிங்கேரி ஆச்சாரியர், சிங்கேரி மடத்தை சார்ந்தவர். அவருக்கு கடுமையான வயிற்றுவலி. சிங்கேரி ஆச்சாரியாரை தரிசனம் செய்து வயிற்றுவலியை பற்றி சொல்லி, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய நோய் குணமாகணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று கண்ணீர் விட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு உபாயம் சொன்னார், உனக்கு நான் வந்து ஒரு வழியை காட்டுறேன், நீ நேராக காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்,
மற்றதையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு அவர் சிபாரிசு செய்து உடனே இவர் அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவரிடம் இந்த விஷயத்தை சொல்றார். ரொம்ப கடுமையான வயிற்று வலியில இருக்கிறேன், நான் என்னுடைய குருவை சிங்கேரி மடாதிபதியை நான் தரிசனம் செய்யும்போது அவர் தான் உங்ககிட்ட போச்சு என்று சொன்ன உடனே இவருக்கு தன் பொறுப்பு, அதாவது தன்னை நம்பி அனுப்பியிருக்கிறார், அவருடைய நம்பிக்கை எந்த நிலையிலும் வீண் போய்விடக்கூடாது. இன்னொன்று, மகான்களுக்கு மகான் நாம் இடையில புகுந்து எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் அலாதியானது, அதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது, அவர் தன்னால் இயலவில்லை என்று அனுப்பவில்லை. அவர் என்ன செய்திருக்கார், ஒரு இக்கட்டு உன்னால எப்படி இதை செய்ய முடியும் என்கின்ற ரீதியிலே அனுப்பியிருக்கிறார். பெரியவர் பார்த்தார், ஒரு பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார், அதற்கு பிறகு அவருக்கு ரோக நிவர்த்தி. ஆனால் இவருக்கு அந்த வயிற்று வலி வந்து விட்டது, சுருண்டு படுத்துட்டார். பெரியவருக்கு அருகிலே உற்ற சீடராக இருந்து சேவை செய்கின்ற பலரிலே ஒருவர் பாலு. அவரால் இதை தாங்க முடியல. இவர் என்ன பண்ணார்னா, ஒரு வழி செய்வோம், அவருடைய குலதெய்வம் வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வேண்டிக் கொண்டு, இப்போ உடம்புல கையில் ரோகம் என்று சொன்னால் கை, கண்ணில் பிரச்சனைன்னு சொன்னால் கண்ணு என்று வெள்ளியில பாகங்கள் விற்கும், இவைகளை வாங்கி உண்டியலில் போட்டு காணிக்கை செலுத்துவது என்று ஒரு வழக்கம் நம்ம இதில் உண்டு. அந்த வகையில் தன்னுடைய குலதெய்வமான வைத்தீஸ்வரன் கோயில் பெருமாளுக்கு சுவாமிக்கு பெரியவருடைய வயிற்று வலி தீர்வதற்காக வயிற்று பாகத்தை வாங்கி உண்டியலில் போடுவதாக பிரார்த்தனை செய்து கொண்டு பெரியவருக்கு பிட்சை இல்லாத ஒரு நாள் நாளை பார்த்து, மற்ற நேரங்களில் பக்கத்தில் இருக்கணும், அவர் பிட்சை செய்யும்போது செய்யணும். ஒரு ஒன்றரை நாள் பெரியவர் பிட்சை செய்ய மாட்டார். அந்த பிட்சை செய்யாத அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாளிலே இவர் என்ன பண்ணார், அதை வந்து இவர் தனக்கு தேவையான, அதாவது ஏகாதசி, ஏகாதசி வந்தால் விரதம் இருப்பார், பிட்சை செய்ய மாட்டார், ஒன்றரை நாள் கிடைக்கும். இவர் அந்த நாளில் என்ன பண்ணிட்டார்னா, பெரியவரை விட்டு காஞ்சிபுரத்திலிருந்து விலகி நேராக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து தன்னுடைய விரதத்தை, தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார். இது பெரியவருக்கு தெரியாது. ஆனால் இங்கே எங்கெங்கேயோ போய் கேட்குறார், கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, ஆனால் வயிறு கிடைக்கல. என்னடா சோதனை என்று நினைக்கும் போது, அங்கே ஒரு பெண், நீ ஆஃபீஸில் போய் கேளு, உனக்கு அங்கே கிடைக்கும் என்று சொல்லவும், ஆஃபீஸுக்கு போனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவரோட நண்பர் தான் அங்கே ஆஃபீஸில் இருக்கார், இவர் கூட படித்தவர் அங்கே ஆஃபீஸில் இருக்கார். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு வயிற்று பாகம் மட்டுமே இருக்கிறது. அந்த வயிற்று பாகத்தை வாங்கி உண்டியலிலே செலுத்தி விட்டு அபிஷேகம் நடக்கும் பொழுது முன்வரிசையிலே அமர்ந்து பெரியவருக்காக மெய்யுருக பாலு பிரார்த்தனை செய்து கொண்டார். இங்கே நமக்கு தோணலாம், எல்லாருடைய பிரச்சனையையும் பெரியவர் தீர்த்து வைக்கிறார், இவர் பெரியவருக்கே பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரே, இது என்ன இது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு கோணம் ஓடும். குருபக்தி, இவரோட குருபக்தி, அதாவது பெரியவர் கேட்டு வாங்கின்னு இருக்கார், பெரியவர் கேட்டு வாங்கி நான் அனுபவிச்சு தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்கார். பெரியவர் மனசு வச்சா அதையெல்லாம் தவிர்க்க முடியும். பெரியவருக்கு அஷ்டமா சித்தியே உண்டு, அணுவில் சிறிதாதல் இருந்து பஞ்சு போல் லேசாதல்ல இருந்து பாறை போல் கனத்தல்ல இருந்து விஸ்வரூபம் எடுக்கிறதுல இருந்து கூடுவிட்டு கூடுபாய்வதில் இருந்து எல்லாமே அவருக்கு சாத்தியம். ஆனால் எதையும் ஒரு முறை கூட அவர் வாழ்க்கையில் பயன்படுத்தினதில்லை. அதாவது அளவற்ற ஆற்றல்கள் இருந்தாலும் அந்த ஆற்றலை தன் பொருட்டு தன் சுயநலத்திற்காக எந்த நிலையிலும் பயன்படுத்தாதவன் தான் நல்ல யோகி. பெரியவர் அப்படித்தான் இருந்தார். இங்கே அவரே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு குழந்தை மனசு, குருவுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விருப்பம். இவருடைய விருப்பத்தை அங்கே இருக்கக்கூடிய தையல் நாயகியும் வைத்தீஸ்வரனும் வேடிக்கை பார்த்து கொண்டா இருப்பார்கள். இங்கே பெரியவரும் சொஸ்தமாகி எழுந்தார். அவர் பிரசாதத்தோடு வந்த உடனே சிரித்து கொண்டே கேட்டார், எனக்காக நீ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் இதெல்லாம் செய்தியா என்று ரொம்ப அவர் மேலே ரொம்ப ஒரு கரிசனத்தோடு அவருடைய குருபக்தியை மெச்சி செய்தார். அதாவது பெரியவரை சுற்றி இருந்தவர்கள் கூட எந்த அளவிற்கு தியாக உள்ளத்தோடு இருந்தார்கள், பெரியவர்கிட்ட கேட்கிறவர்கள் மட்டுமல்ல பெரியவருக்கு கொடுக்கின்றவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்திலே இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், குருபக்தி, குருபக்திங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பாலு மாமா ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா?
தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.